ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு வெளிப்படையாக அறிவித்த அரச தலைவர். இஸ்ரேல் படைகளுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு, ஹமாஸ் வெளியிட்ட காணொலி. இஸ்ரேலுக்கு ஆதரவாக G7 நாடுகள் அறிக்கை. காசாவின் உண்மையான ஹீரோக்கள் யார்? குண்டு வெடிப்புகள் அதிகரித்துள்ளது ஏன்? மனம் திறக்கிறார் பிரதமர் அன்வர். பாகிஸ்தானில் தங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் அகதிகள் வெளியேற்றம். காசாவின் மையப்பகுதிக்குள் நுழைந்த இஸ்ரேல் ராணுவம், ஹமாஸ் மறுப்பு. காசாவில் 130 சுரங்கங்கள் அழிப்பு. பணைய கைதிகளை விடுவிக்காமல் போர் நிறுத்தம் கிடையாது இஸ்ரேல். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் தங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் அகதிகள் வெளியேற்றம். பாகிஸ்தானில் சமீப காலமாக பயங்கரவாதிகள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்தடுத்து 4 தடவை பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலால் பாகிஸ்தான் நிலை குலைந்துள்ளது. பயங்கரவாதிகள் அகதிகள் போர்வையில் பாகிஸ்தானில் தங்கியிருந்து இந்த தாக்குதலில் ஈடுபடலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டை பொறுத்தவரை அந்த நாடான ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஏராளமான அகதிகள் தங்கியுள்ளதாகவும், இதையடுத்து ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் ஆப்கானிஸ்தான் அகதிகளை வெளியேற்றும் முயற்சியில் பாகிஸ்தான் அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது. ஹமாஸ் போராளிகளுக்கு ஆதரவு வெளிப்படையாக அறிவித்த அரச தலைவர். ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மலேசிய மக்கள் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஒருங்கிணைந்து ஆதரவளிக்க வேண்டும் என மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கருத்து வெளியிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், இனவெறியை எதிர்த்து ஆப்பிரிக்க மக்களுக்காக போராடிய நெல்சன் மண்டேலாவை போல் ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் மக்களுக்காக போராடி வருகின்றனர். அமெரிக்கா எனும் தனிநாடு கொண்டு வந்துள்ள தீர்மானத்துக்கோ அச்சுறுத்தலுக்கோ நான் அஞ்சப்போவதில்லை. ஐக்கிய நாடுகள் சபை எடுக்கும் முடிவுகளை தான் நாங்கள் அங்கீகரிப்போம் என திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். காசாவின் மீதான இஸ்ரேலின் பயங்கரவாத தாக்குதலை காட்டு மிராண்டித்தனம் என அன்வர் சில தினங்களுக்கு முன் பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காசாவின் மையப்பகுதிக்குள் நுழைந்த இஸ்ரேல் ராணுவம், ஹமாஸ் மறுப்பு. இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையேயான போர் 2வது மாதத்துக்குள் நுழைந்துள்ளது. இருதரப்புக்கும் இடையில் போர் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. போரை நிறுத்தும்படி உலக நாடுகளின் தலைவர்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்து வரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அதனை மறுத்து வருகின்றார். இந்த நிலையில் இஸ்ரேலின் தரைப்படைகள் காசா நகரின் மையப்பகுதிக்குள் நுழைந்திருப்பதாக அந்நாட்டு ராணுவ மந்திரி யோவ் கேலன் தெரிவித்துள்ளார். இதுபற்றி ராணுவ செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகையில், தரை வழியாக ஊடுருவியுள்ள இஸ்ரேல் ராணுவ படைகள் காசா நகரின் மையப்பகுதியை அடைந்துள்ளது. அங்கு ஹமாஸ்களை சுற்றி வளைத்து ராணுவம் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஹமாஸ் குழு ஏற்படுத்தி வைத்திருக்கும் நீண்ட சுரங்கப்பாதை வலையமைப்பை தற்போது தாக்க தொடங்கியுள்ளோம். சுமார் 100 கிலோமீட்டர் வரை நீண்டு செல்லும் சுரங்கப்பாதைகளை தகர்ப்பதற்காக இஸ்ரேல் ராணுவ பொறியாளர்கள் வெடிமருந்துகளை பயன்படுத்தி வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஹமாஸ் அமைப்பு இந்த தகவலை மறுப்பு தெரிவித்துள்ளது. காசாவில் 130 சுரங்கங்கள் அழிப்பு. காசாவில் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தொடங்கியதிலிருந்து இதுவரை ஹமாஸ் அமைப்பினரால் உருவாக்கப்பட்டுள்ள 130 சுரங்கப்பாதை நிலைகள் அழிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு சண்டையிட்டு வரும் வீரர்களுடன் இஸ்ரேல் ராணுவத்தின் பொறியாளர்கள் குழுவும் சென்றுள்ளது. அந்த குழு மற்ற வீரர்களுடன் இணைந்து காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரின் சுரங்க நிலைகள் மற்றும் ஆயுதங்களை அழிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவினர் சுரங்க நிலைகளின் இருப்பிடங்களை கண்டறிவது, அதனை வெடிவைத்து தகர்ப்பதாகிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் ராணுவத்தின் தரைவழி தாக்குதல் நடவடிக்கையால் பூமிக்கு அடியில் ஹமாஸ் அமைத்துள்ள உட்கட்டமைப்பு தகர்க்கப்பட்டு வருகின்றதாக அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஹமாஸ் தரப்பில் இந்த விடயம் பற்றி எந்த தகவலும் வெளிவரவில்லை. இஸ்ரேல் படைகளுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு, ஹமாஸ் வெளியிட்ட காணொலி. காசா மீது தரைவழி தாக்குதலை முன்னெடுத்து வரும் இஸ்ரேல் 136 ராணுவ வாகனங்களை கடந்த 10 நாட்களில் தாம் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அழித்துள்ளதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது. ஹமாஸின் ஆயுத பிரிவான அல் கஸ்ஸாம் படைப்பிரிவின் இராணுவ பேச்சாளர் அபு ஒபைதா புதன்கிழமை மாலை இது தொடர்பில் தெரிவிக்கையில்,
கடந்த 10 நாட்களில் 136 இஸ்ரேலிய ராணுவ வாகனங்களை பலஸ்தீனிய எதிர்ப்பு முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அழித்துள்ளதாக அறிவித்துள்ளார். சியோனிச எதிரி மனிதர்கள் மற்றும் விலங்குகள் உட்பட அனைத்தையும் அதன் வழியில் கொள்கிறது என்று அபு உபைதா குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் சிறைபிடிக்கப்பட்டவர்களை பலஸ்தீன கைதிகளுடன் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் இஸ்ரேலிய சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முதியோர் கைதிகளுடன் பரிமாறிக்கொள்ள தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குண்டுவெடிப்புகள் அதிகரித்துள்ளது ஏன்? மனம் திறக்கிறார் பிரதமர் அன்வர். கடந்த 2018 பாகிஸ்தான் பாராளுமன்றத்திற்கான தேர்தலில் பெரும்பான்மைக்கு குறைவான எண்ணிக்கையில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சியை அமைத்தார் முன்னாள் கிரிக்கெட் கேப்டனும் தெஹ்ரிகே இன்சாப் கட்சியின் தலைவருமான இம்ரான்கான். கடந்த 2022 இம்ரான்கான் மீது கூட்டணி கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அடுத்து அவரது ஆட்சி முடிவுக்கு வந்தது. இதையடுத்து 2022 ஏப்ரல் மாதம் சஃபா ஷரீப் பதவியேற்றார். கடந்த 2023 ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்றத்தை கலைக்குமாறு சஃபா ஷரீப் அதிபர் ஆரிஃப் ஆல்விக்கு சிபாரிசு செய்தார். அதை ஆல்வி ஏற்றுக்கொண்டதை அடுத்து அந்நாட்டு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. காபந்து பிரதமராக அன்வருல் ஹக் ஹக்கர் ஆகஸ்ட் 14 அன்று பதவியேற்றார். அங்கு தற்போது காபந்து அரசு நடைபெற்று வருகிறது. 2024 பிப்ரவரி 8 அன்று அங்கு பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கிடையே சமீப சில மாதங்களாக பாகிஸ்தானில் ஆங்காங்கே குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதுகுறித்து அந்நாட்டின் காபந்து பிரதமர் அன்வர் கருத்து தெரிவிக்கையில், எங்கள் அண்டை நாடுகளில் ஒன்றான ஆப்கானிஸ்தானில் 2021 தலிபான்கள் பதவியேற்றது முதல் எங்கள் நாட்டில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. முன்பை விட 60% பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. தற்கொலைப்படை தாக்குதல்களில் 500% அதிகரிப்பை பார்க்கின்றோம். எங்கள் மண்ணை பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தும் போக்கை ஆப்கானிஸ்தான் தடுத்து நிறுத்த வேண்டும். தெஹ்ரிகே தலிபான் பாகிஸ்தான் போன்ற பாகிஸ்தானுக்கு எதிரான அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த 2 வருடங்களில் 2,267 பாகிஸ்தானியர்கள் அந்த அமைப்பினரால் இங்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளனர். 15 ஆப்கான் தற்கொலைப்படையினரும் உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானிலிருந்து சட்டவிரோதமாக இங்கு குடியேறியவர்களை வெளியேற்றுவது உள்நாட்டு அமைதிக்கான நடவடிக்கை. இதை செய்வதற்கு எங்களுக்கு முழு உரிமை உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். பணைய கைதிகளை விடுவிக்காமல் போர் நிறுத்தம் கிடையாது இஸ்ரேல். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையேயான மோதல் நீடித்து வரும் சூழலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எக்ஸ் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில், எங்களுடைய பணைய கைதிகளை விடுவிக்காமல் போர் நிறுத்தம் என்பது கிடையாது, ஹமாஸ் அமைப்பினரை நாங்கள் வெற்றி பெற விடமாட்டோம். தெற்கு இஸ்ரேலில் எங்களுடைய சமூக கட்டமைப்புகளை மீண்டும் அமைத்து எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வதற்கான விஷயங்களை மேற்கொள்வோம் என தெரிவித்துள்ளார். காசாவில் தரைவழி தாக்குதல் தொடங்கியது முதல் 130 சுரங்கங்கள் கண்டறியப்பட்டு அழிக்கப்பட்டு உள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஹமாஸ் அமைப்பு எந்த தகவலையும் வெளியிடவில்லை. இஸ்ரேல் நாட்டின் மீது ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த 3000 அமைப்பினர் கடந்த அக்டோபர் 7 1000க்கும் மேற்பட்ட ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருந்தனர். பின்னர் அந்நாட்டு எல்லைக்குள் அதிரடியாக புகுந்து 250க்கும் மேற்பட்டவர்களை பிணை கைதிகளாக பிடித்து வந்தனர். ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலாக இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தி போர் தொடுத்து வருகிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் வீரர்கள் காசா பகுதியில் தொடர்ந்து தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றனர். ஹமாஸ் அமைப்பினர் மருத்துவமனை உட்பட வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு பீரங்கியை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை செலுத்தினர். எனினும் போர் ஹெலிகாப்டர் ஒன்றின் உதவியுடன் இஸ்ரேல் படையினர் பாதுகாப்பாக சென்று ஏவுகணை தாக்குதல் தொடுத்தவர்களை வீழ்த்தினர். இதேபோன்று ராக்கெட் வீச்சு மற்றும் பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்திய பள்ளி ஒன்றையும் தகர்த்தனர். அந்த பள்ளியிலிருந்து ராக்கெட் ஏவும் குழிகள், பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் பயங்கரவாதிகளை இஸ்ரேல் படையினர் தாக்கி அளித்ததாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்தவர்கள் அப்பாவி பொதுமக்களை தவிர ஹமாஸ் அமைப்பினர் அல்ல என்றும் தகவல் வெளியிட்டுள்ளது. இவை தவிர பீரங்கி குண்டுகள் மற்றும் பீரங்கியை அழிக்கும் ஏவுகணைக்கான ஏவுதளங்கள் ஆகியவையும் தாக்குதலில் அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்ட செய்தியில், சுரங்கப் பகுதிகளில் நீண்ட காலம் தங்கியிருப்பதற்காக எதிரிகள் தயாராகி வருகின்றனர் என்பது தெரிகின்றது. சுரங்கங்களில் உள்ள நீர் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் இதனை மேற்கொண்டு வருகின்றதாக தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலுக்கு ஆதரவாக G7 நாடுகள் அறிக்கை. இஸ்ரேலுக்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டும் என ஐரோப்பிய நாட்டின் துணை பிரதமர் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் G7 நாடுகள் அமைப்பு
இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளது. எனினும் மனிதாபிமான மோதல் தவிர்ப்புக்கான அழைப்பை ஜிசவ நாடுகள் விடுத்துள்ள போதிலும் இஸ்ரேலின் தீவிரமான தாக்குதல்கள் ஒரே நாளில் 200 பேரின் உயிர்களை காவு கொண்ட அவலம் அரங்கேறியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்தும் தீவிர பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 214 பேர் பலியாகி உள்ளனர். இதன் பிரகாரம் கடந்த மாதம் 7 தேதி முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,569 அதிகரித்துள்ளது. குறிப்பாக காசாவின் வட பிராந்தியம் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அந்த பிராந்தியத்தில் சிக்கியுள்ள பொதுமக்கள் இன்றும் தெற்கு நோக்கி இடம்பெயர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாதுகாப்பான வழித்தடங்கள் ஊடாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பொதுமக்கள் செல்வதற்கு 5 மணி நேர கால அவகாசத்தை இஸ்ரேல் படையினர் வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கை குறித்து G7 செல்வந்த நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் ஜப்பானில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன் பின்னர் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் 1,400 பேரின் உயிர்களை காவு கொண்ட ஹமாஸின் தாக்குதல்களுக்கு G7 நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் இஸ்ரேலின் தற்காப்பு உரிமைக்கு ஆதரவு வழங்கியுள்ள G7 நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் காசாவில் மனிதாபிமான மோதல் தவிர்ப்புக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர். மேலும் காசாவில் இஸ்ரேலியர்கள் நடத்திய பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பிலும் மருத்துவமனைகள், அகதிகள் முகாம்கள், பொதுமக்கள் குடியிருப்புகள், மசூதிகள் மீது தாக்குதல் நடத்தி 10,000 மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களையும் அதில் 4,000 மேற்பட்ட குழந்தைகளையும் கொன்றது தொடர்பாக இந்த அறிக்கையில் எந்த விடயங்களையும் தெரிவிக்கவில்லை. காசாவின் உண்மையான ஹீரோக்கள் யார்? காசா நிவாரண முகாம்களில் தங்கி பணியாற்றும் சக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தாங்கள் இறக்கப் போகின்றோம் என்று தெரிந்தும் அந்த இடத்தில் தங்கி பணியாற்றுகின்றார்கள். மக்களுக்காக சேவை செய்கின்றார்கள். அவர்கள்தான் நிஜமான ஹீரோக்கள். இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசா நிவாரண முகாம்களில் பணிபுரிந்துவிட்டு கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு திரும்பிய செவிலியரான எமிலி கலாஹான் தனது சக ஊழியர்கள் குறித்தும் தன்னுடைய பணி அனுபவம் குறித்தும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் உருக்கமாக தெரிவித்தவை வருமாறு. காசாவில் பாதுகாப்பான இடம் என்று ஒன்று கூட கிடையாது. எங்களை சுற்றிலும் குண்டுகள் வெடித்தன. என்னுடன் பணியாற்றிய சில சக ஊழியர்கள் ஒரு நொடி கூட மக்களை விட்டு வெளியேறவில்லை. சில நாட்கள் கம்யூனிஸ்ட் பயிற்சி மையத்திலிருந்தும் அங்கு சுமார் 35,000 பேர் இருந்தனர். அங்கிருந்த குழந்தைகளின் முகம், கழுத்து, கை, கால் முழுவதும் காயங்கள் காணப்பட்டன. மருத்துவமனைகள் நிரம்பி இருந்ததால் அவர்கள் சிகிச்சை பெறாமல் அங்கேயே இருந்தனர். 50,000 மேற்பட்ட மக்கள் தங்கியிருந்த ஒரு முகாமில் 4 கழிவறைகள் மட்டுமே இருந்தன. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தண்ணீர் விநியோகிக்கின்றனர். மருத்துவமனைக்கு வெளியே உள்ள ஒரு அம்புலன்ஸ் வெடித்ததில் என்னுடைய சக ஊழியர் கொல்லப்பட்டார். காசாவை விட்டு வெளியேற்றுவதற்கான உத்தரவு வந்தபோது நான் என்னுடைய சக ஊழியர்களுக்கு என்னுடன் யாராவது வருகின்றீர்களா என்று கேட்டு குறுஞ்செய்தி அனுப்பினேன். ஆனால் எனக்கு கிடைத்த ஒரே பதில், இது எங்கள் சமூகம், இது எங்கள் குடும்பம், இவர்கள் எங்கள் நண்பர்கள், அவர்கள் எங்களை கொல்லப்போகின்றார்களானால் எங்களால் முடிந்தவரை பலரை காப்பாற்றிவிட்டு நாங்கள் இறக்கப் போகின்றோம் என்றும் குறிப்பிட்டனர். அவர்களின் பதில் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இப்போது நான் என்னுடைய சக ஊழியர்களின் பாதுகாப்பு குறித்து ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகின்றேன். நான் தினமும் காலையிலும் இரவிலும் என்னுடைய சக ஊழியர்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகின்றேன். நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்களா என்று கேட்கிறேன். 26 நாட்களுக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தாருடன் நேரம் செலவிடுகின்றேன். இப்போதுதான் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உணர்கின்றேன். ஆனால் என்னுடைய இதயம் காசாவில் தான் உள்ளது. அது காசாவிலேயே இருக்கும். நான் பணியாற்றிய பலஸ்தீனிய மக்கள் வாழ்க்கையில் நான் சந்தித்த நம்ப முடியாத மனிதர்களில் சிலர் என்றார் கண்களில் தேங்கிய கண்ணீருடன்.